நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனார். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதிகமான எந்த எதை பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றி தான் போடுவேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் உடனே போட்டுருவேன், அப்படி எனக்கு தெரியாத விஷயமா இருந்தால் நான் தேடி சர்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து வீடியோஸை போட்டுருவேன். தெரியாத விஷயமா இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு போடுவேன், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்குமே வந்து வீடியோஸ் போட்டுருவேன், கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன், வீடியோவும் போட்டுருவேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான கேட்கப்படுற கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகள் வந்து இப்போ அதிகமாக கேட்குறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் திரும்ப லாக்டவுன் போடுவாங்களா அப்படின்ற கேள்வி அடிக்கடி வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து திருப்பி ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடிஎல் வந்து திருப்பி எப்போ ஒர்க்கர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மூணு கேள்விங்களை கேட்குறாங்க. ஸோ இந்த மூணு கேள்விகளுக்கும் பதிலாக தான் இந்த வீடியோ வரப்போகுது, ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நேம் வந்து கிங் ஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அது கீழே நம்ம நேம் வரும், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நம்ம நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போனால் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ரெண்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வேலை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்கும், சிங்கப்பூருக்குள்ளே வரதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, சிங்கப்பூருக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான, அது சிங்கப்பூர் சாப்பாடு, சிங்கப்பூர் பிளாக் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு அடுத்த வெளியில் வந்துட்டு திருப்பி அடுத்த ப்ளேலிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம், உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சிங்கப்பூர் வேலை வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கிறது நிறையா வீடியோஸ் அதில் தான் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் வேலைக்காக வந்து சிங்கப்பூரில் வந்து மொத்தமாக உங்கள் லைஃப் செட்டில் ஆகிற வரைக்குமே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரேன். ஸோ வந்து அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று ரெண்டு வீடியோவாவது கண்டிப்பாக அதில் இருக்கும், போய் பாருங்கள், ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் லாக்டவுன் திரும்பி போடுவாங்களா அப்படின்ற கொஸ்டின் நிறையா பேர் கேட்குறீங்க. சிங்கப்பூரில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து அதாவது கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது, நம்ம பாட்டுக்கு விசா ரிலீஸ் ஆகும், உடனே பாண்டு பேப்பர் ரிலீஸ் ஆகும், வந்துக்கிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ வந்து இந்த கொரோனா வந்ததுனால பயங்கர கட்டுப்பாடுகள் இருக்குது. கொரோனாவை ஸ்டார்ட் பண்ண புதுசில் முதல் அலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாக்டவுன் போட்டாங்க சிங்கப்பூருக்குள்ளே. லாக்டவுன் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி மாதம் மாதம்லாம் மோடி வந்து திருப்பி ஒரு மாதத்துக்கு நீடிக்கிறோம்லாம் சொல்லவே இல்லை, கிட்டத்தட்ட 9-10 வரைக்கும் கண்டினியூஸாக லாக்டவுன், யாருமே வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி முழுசாக நாடே முடங்கியிருந்தது, சிங்கப்பூர் நாடே வந்து முடங்கியிருந்தது. ஸோ வந்து அப்போ தான் கடைசியாக லாக்டவுன் போட்டது, ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஒமேக்ரான் வந்தப்போ கூட டெல்டா ப்ளஸ் வந்தப்போ லாக்டவுன் போடலை, ஒமேக்ரான் வந்தப்போ லாக்டவுன் போடலை. டெல்டா ப்ளஸ் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள், அதே மாதிரி ஒமேக்ரான் வந்தப்பையும் கட்டுப்பாடுகள் தான் இருந்தது. டெல்டா ப்ளஸ் வந்த இங்கே சிங்கப்பூரில் ரொம்ப டெல்டா ப்ளஸ் பரவாயில்ல, பட் ஒமேக்ரான் ஓரளவுக்கு இப்போயும் பரவிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து பெரிய பெரிய லெவலில் கட்டுப்பாடுகள் எதுவும் போட கிடையாது. விடிஎல்ல மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸுக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமேட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடிலாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத மாதிரி தான் போடுறாங்களே ஒழிஞ்சு முழு ஊரடங்காக போடவே இல்லை. இதுக்கு என்ன ரீசன், முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரோட பொருளாதாரமும் ரொம்ப முக்கியமான ரீசன். இன்னொரு தடவை வந்து லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா வந்து அது சிங்கப்பூர் வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும், அதனால தான் வந்து லாக்டவுன் திருப்பி போடவே இல்லை. இந்த கொரோனா வந்தது யாருக்கு லாபமோ இல்லையோ, ஏஜென்ட்டுக்கு ரொம்ப லாபமாக போச்சு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாக்டவுன் போட்டாங்கிறாங்க, ஃப்ளைட்டு இல்லைங்கிறாங்க, ஃப்ளைட்டே வந்து சிங்கப்பூருக்கு போகலான்றாங்க, இந்த மாதிரி மாற்றி வந்து அவங்க டயத்தை கடத்துறதுக்கும் போய் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்தமாரி யாராவது லாக்டவுன் சிங்கப்பூரில் அப்படின்னு சொன்னால் நம்பவே நம்பாதீங்க, ஓகேங்களா? லாக்டவுன்லாம் முழுசாக போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிங்கப்பூரில் வந்து அந்த முதல் அலை வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே, ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இலவசமாக தான் பார்த்தாங்க. எல்லோரையும் ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டு போய் 14 தனிமையில் வச்சுருந்தாங்க, 14 சாப்பாட்டிலேருந்து எல்லாமே பண்ணாங்க. ஸோ வந்து அது அந்த ஃபஸ்ட்டு முதல் அலை வந்தப்போ நிறையா பேர் வந்து சிங்கப்பூர் அவ்வளோதான், இனிமேல் வந்து சிங்கப்பூர் மீண்டு வராதுன்ற அளவுக்கு சொன்னாங்க.
ஆனால் வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் சிங்கப்பூரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அடிபடாமல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சிங்கப்பூர் வந்து முன்னேறிக்கிட்டே வருது. மாதம் மாதம் முன்னாடிலாம் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா தான் சிங்கப்பூரோட வளர்ச்சியை பார்ப்பாங்க. இப்போ மாதம் மாதம் வளர்ச்சியை வந்து ரொம்ப அணுக்கமாக வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா போன மாதத்தை கம்பேர் பண்ணல இந்த மாதம் என்ன அதோட பொருளியல் வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வந்து நல்லபடியாக சிங்கப்பூர் வந்து மீண்டு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் லாக்டவுனும் போட வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. இதுக்கு மேலே ரொம்ப மோசமான இப்போ கொரோனா வைரஸ் வந்து அதிகமான இறப்பு வீதம் இருந்ததுன்னா லாக்டவுன் போட மாட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமு, வெளிநாட்டிலேருந்து வர பயணிகளுக்கு வந்து கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு முழு லாக்டவுனுங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் யார் சொன்னாலும் லாக்டவுன் சொன்னால் நம்பாதீங்க, ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. லாக்டவுன் இல்லை அப்படின்னாவே அப்கோர்ஸ் ஃப்ளைட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து ஃப்ளைட் விட்டுருக்காங்க. அதாவது விடிஎல்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ளைட் விட்டுருக்காங்க. நான் விடிஎல் அப்படின்னா அதுக்கு தனியாக செட் ஆஃப் ஃப்ளைட் விட்டுருக்காங்க. பைலட் ப்ரோக்ராம்னா அதுக்கு தனியாக வந்து ஃப்ளைட் விட்டுருக்காங்க. இப்போ விடிஎல்ல இருக்கவங்க நான் விடிஎல்ல வர முடியாது, நான் விடிஎல்ல இருக்கவங்க விடிஎல்லோ இல்லை பைலட் ப்ரோக்ராம் இதில் வந்து மாறி மாறிலாம் போக முடியாது. உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரோக்ராமில் வரீங்களோ அதுக்குண்டான ஃப்ளைட்டில் தான் வந்து வர முடியும். நார்மல் ஃப்ளைட் எப்போ விடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க. நார்மல் ஃப்ளைட் இப்போதைக்கு வந்து விட மாட்டாங்க. ஏன்னா வந்து இன்னும் நிலமை வந்து இன்னும் சீராகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகளை அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஸோ வந்து அது எப்போ வந்து கொரோனாவே இல்லை இல்லை ரொம்ப இந்த மாதிரி புது புது வைரஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வருதோ அப்போ தான் வந்து நார்மல் ஃப்ளைட் விடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் மெயினாக புக் பண்ணல, விடிஎல்னா விடிஎல்ல புக் பண்ணுங்கள், நான் விடிஎல்னா நான் விடிஎல் அந்த மாதிரி வந்து பைலட் ப்ரோக்ராம்னு அதில் அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிக்கெட்டை புக் பண்ணி வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ வந்து ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே இந்தியாவுக்கு போகிறதுக்கும் சரி அங்கேருந்து வர்றதுக்கும் சரி ஃப்ளைட்டை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. பட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். வைரஸ் ரொம்ப மோசமானதுக்கு வேறு புதுசு புதுசாக ஏதாவது வைரஸ் வந்துச்சுனாவோ அது மாதிரி வந்துச்சுனாவோ கொஞ்சம் ஃப்ளைட்ஸை கம்மி பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லை விடிஎல்ல ஸ்டாப் பண்ணுவாங்க, நிலமை சரியாயிடுச்சு அப்படின்னா ஒர்க்கர்ஸுக்கு விடிஎல் அலோவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு மற்றபடி வந்து ஃபுல்லாலாம் ஸ்டாப் பண்ண வாய்ப்பே கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதமே வேகமாக ஃபுல்லாகுது, டிக்கெட்லாம் டக்கு டக்குன்னு ஃபுல்லாகிடுது. ஸோ உங்களுக்கு ஐபி வந்துருச்சு, என்ட்ரி பாஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து டிக்கெட் போட்டுருங்க. என்ட்ரி பாஸ் கிடச்சதுக்கப்புறம் தயவுசெய்து டிக்கெட் போடுங்க, அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா விடிஎல் வந்து ஒர்க்கருக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க. விடிஎல் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒமேக்ரான் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒர்க்கர்ஸுக்கும் விடிஎல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏகே விளாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம தம்பி கூட வந்து அதில் தான் வந்தார். லைவ்ரிலே கொஞ்சம் டீலேன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதில் போய் பாருங்கள். அவர் வந்தது அப்படியே லைவாகவே வீடியோ போட்டிருக்காப்புல. ஸோ வந்து அவர் வந்து விடிஎல் மூலமாக தான் வந்தார், நிறையா பேர் வந்து விடிஎல் மூலமாக தான் வந்தாங்க. இந்த ஒமேக்ரான் பரவல் அதிகமானதுனால விடிஎல் வந்து ஒர்க்கர்ஸுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் இந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்து இப்போதைக்கு விடிஎல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒமேக்ரான் வந்து அந்தளவுக்கு வீரியமானது கிடையாது, சிங்கப்பூர்லேயும் நிறைய பேர் தடுப்பூசி அதிகமாக போட்டாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நான் விடிஎல்ல வந்தாலுமே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தைரியமாக நான் விடிஎல்லே வரலாம். இருந்தாலும் விடிஎல்ல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போன்னா சொல்ல முடியாது, நாளைக்கே கூட ஓப்பன் பண்ணால் இன்றைக்கி தகவல் வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து இந்த முன்னாடி ரொம்ப அட்வான்ஸாலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த ஓப்பன் பண்ண போகும்போது தான் சொல்லுவாங்க. நிலைமை இங்கேயும் சீராக ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. கூடிய விரைவில் வந்து நான் விடிஎல் வந்து ஒர்க்கர்ஸுக்கு எல்லாருக்குமே விடிஎல்ல ஓப்பன் பண்ணிடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. புதுசாக எதுவும் வைரஸ் வராமல் இருந்ததுன்னா கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கும் நம்ம சேனலில் தான் முதல்ல வீடியோ போடுவோம். எல்லா இப்போ விடிஎல் ஓப்பன் பண்ணாலும் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், க்ளோஸ் பண்ணாலும் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். எதாக இருந்தாலும் நம்ம சேனல் நைட் எத்தனை மணியாக இருந்தாலும் நேரங்களாம் பார்க்காம வீடியோ போட்டுருவேன். ஸோ அதுக்கு தான் நான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்து வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ வந்து விடிஎல்ல திருப்பி ஒர்க்கர்ஸுக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ மூணு கேள்விகளுக்கு உண்டான பதிலை ரொம்ப கிளியராக தெளிவாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பண்ணிருங்க.